ஃப்ரெண்ட்ஷிப் மெம்பர்ஷிப் அரசு பள்ளி மாணவர்கள் சங்கம் அமைப்புன்னு சொல்லி நம்ம அளவாக்கோட்டை அரசு பள்ளி மாணவர்களில் படித்தவங்கள அரசு பள்ளியில் படித்தவங்களாக சேர்த்து ஒரு யூனியன் ஆரம்பித்தோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் மெம்பர்ஷிப் ஹப்புங்கிறது. இதில் வந்து உலகம் பூரா உள்ள மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இங்கே வந்து அளவாக்கோட்டையில் படித்தவங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா, கிராமப்புற மாணவர்கள் அடிப்படை கல்வி, வேலைவாய்ப்பு இதில் வந்து முதலிடம் பெறணும், அவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், அவங்கள வந்து கல்வியில் எப்படி மேலே கொண்டு வர்றது, அதுக்காக ஒரு தொண்டு நிறுவனமாக இது உருவாக்கப்பட்டதான் இந்த அரசு பள்ளி ஃப்ரெண்ட்ஷிப் மெமரிஷிப் ஹப்புன்றது. எங்களுடைய நோக்கம் வந்து முதல்ல வந்து பள்ளிகள், அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரம் உயர்த்தணும் அப்படின்ற நோக்கத்தில் போகும்போது, அரசு பள்ளிகளுக்குடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது போக பிள்ளைங்களுக்கு எப்படி தனியார் பள்ளிகளுக்கு எப்படி நம்ம அவங்களுடைய ஆடைகள், ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் அந்த மாதிரி வரும்போது, இவங்களுக்கும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக இவங்களும் அணைஞ்சால் தான் இவங்களுக்கு ஒரு அந்த ஒரு இது கிடைக்கும்ன்றக்காக அதை வந்து ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக கொண்டு போகும்போதே திருப்பி கல்வியில் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதுக்காக நாங்கள் ஆரம்பித்ததுனால பின்தங்கிய முதல் முதலாக என்ன பார்த்தோம்னா, கிராமப்புற மாணவர்கள் வந்து கிராமப்புறத்தில் 100 வருஷமாக இன்னும் நிறையா கிராமங்களில் டாக்டர் அப்படின்றதே வராமல் இருக்காங்க. அதை போக்கணுன்றக்காக ஒவ்வொரு கிராமத்திலையும் நாம் மருத்துவரை, நல்ல மருத்துவரை உருவாக்கணும். அவங்க வந்து இந்த கொரோனா மாதிரி பெருந்தொற்று காலத்தில் எனது கிராமத்தை நானே பார்த்துக்கொள்வேன் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் பணியாற்ற வேண்டும்ன்றக்காகத்தான் இந்த நீட் சென்டரை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல் முதலாக வந்து தொடங்கினோம். இந்த நீட் சென்டரில் படிக்கிற பிள்ளைங்க மெயினாக வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த சென்டரை வந்து நாங்கள் உருவாக்கணும். நாளடைவில் வந்து இது வந்து அரசு பள்ளி இல்லாத மாணவர்களாக இருந்தால் கூட அவர்கள் கிராமப்புற மாணவர்களாக இருந்தால் அவர்களும் நீட் படிக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு இதை வந்து நாங்கள் உருவாக்கணும். இது வந்து ஃபுல்லாகவே பிள்ளைகளுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங், அதாவது வந்து நம்ம கிராமப்புற மாணவர்கள் வந்து 7 மணிலேருந்து வர்றதுனால அவங்கள்ட்ட வந்து எந்த பைசாவும் வாங்கக்கூடாது, நம்ம வந்து நம்மளுடைய ஃபண்டிங்லேயே பண்ணணும். அது போக எல்லா இங்கே பக்கத்தில் இருக்க எல்லா உயர்நிலைப் பள்ளிகளுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் மேல்நிலைப் பள்ளியுடைய ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்து நமக்கு படிக்கணும். அவங்களுக்கு வந்து சாயந்தர நேரத்தில் அவங்க டயர்ட் ஆகுறன்ற ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாம் அவங்களுக்குடைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா படிக்க வச்சு சிறந்த டாக்டர்களாக உருவாக்கணுன்றதுக்காக சிறந்த ஆசிரியர்களை கொண்டு இந்த சென்டரை வந்து நாங்கள் நடத்தி வர்றோம். கடந்த முறை இந்த எங்களுடைய நீட் சென்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பிள்ளைகள் படித்தாங்க, 5 ஸ்கூலில் படித்தாங்க. அதாவது வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி மேலூர், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மேலூர், அரசு மேன்கள் பள்ளி உறங்கான்பட்டி, அரசு மேன்கள் பள்ளி அழகமானகிரி, அரசு மேல்நிலைப்பள்ளி அளவாக்கோட்டை, அரசு மேல்நிலைப்பள்ளி பாகனேரி, அடுத்து பிரைவேட் ஸ்கூல்லையும் 2-3 ஸ்கூலில் இருந்த பிள்ளைங்க படித்தாங்க. அதில் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி ஏரியூரில் படித்த எங்கள் மாணவி விசாகதர்ஷினி மிக திறமையுடன் செயல்பட்டு அவர் வந்து இன்று வந்து இந்த மாவட்டத்திலே பின்தங்கிய சிவகங்கை மாவட்டத்தில் வந்து முதலிடம் பிடித்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மாநிலத்தில் 8வது இடத்தையும் பிடித்து இந்த நீட் சென்டருக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்தாரு. அந்த எப்பயுமே எங்கள் மாணவி விசாகதர்ஷினி எப்படின்னா, அவர் எப்பயுமே டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பார். நடத்துனா அதில் டவுட்னா அன்னைக்கு என்ன டவுட் கேட்குறாரோ அதை அன்னைக்கு அவருக்கு வந்து உடனே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உள்ளவங்க. அந்த விசாகதர்ஷினியுடைய டவுட்டுக்கு பயந்தே நானும் வந்து அவரோட சேர்ந்து பயாலஜி புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். நாளைக்கு ஏதாவது கேட்டுருவாப்லேன்றக்காக முத நாளே அந்த லெசனை வந்து நானும் வீட்டில் போய் படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக நானும் அவங்க கூட சேர்ந்து பயணித்தேன். அது போக அவங்க வந்து ஒவ்வொரு கிராமப்புற மாணவர்களும் வரும்போது 2 பஸ்கள் மாறி அவர்களது டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த டைம்களெல்லாம் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அந்த கரெக்டாக அந்த பஸ் கிளம்புற டைம்களில் அவங்களுக்கு கிளாஸை முடிக்கிறதுன்றது, முடியாத டயத்தில் அவங்களுக்கு ஆட்டோ ப்ரொவைட் பண்ணுறது, மேற்கொண்டு நானே என்னுடைய சொந்த கார்லேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி இதுகள்லாம் இது பண்ணி எங்களுடைய பிள்ளைகளை வந்து மிக சிறப்பாக வந்து இந்த நீட் தேர்வில் நாங்கள் வந்து சிறப்பாக எழுதணும். 2வது, அடிக்கடி நாங்கள் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் மோட்டிவேஷனல் கிளாஸஸ், சென்னையிலேருந்து கூட மோட்டிவேஷன் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கிறோம். அதனால் வந்து பெரும்பாலான வந்து மாணவிகள் வந்து இங்கே பெரிய லெவலில் படிக்கிறதுனால அவர்களுக்கு வந்து தன்னம்பிக்கையை வளர்க்குறோம். மெயினாக வந்து தன்னம்பிக்கை தான் முக்கியம். அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக, ஒவ்வொரு கேர்ள்ஸ் பிள்ளைங்களும் இண்டிபெண்ட்டாக செயல்படணும். நீங்கள் வந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, நீங்களாகவே எல்லாத்தையும். நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணதுனால எங்கள் பிள்ளைங்க நீட் தேர்வு போகும்போது கூட எந்தவித அச்சமின்றி எதுவுமே இல்லாமல் மிக சிறப்பாக போய் தேர்வு எழுதிட்டு வந்தாங்க.
பட் இருந்தால் கூட எங்களுடைய மாணவி வந்து இந்த அளவாக்கோட்டை நீட் சென்டரில் படித்த மாணவி விசாகதர்ஷினி அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு பெயர் சேர்த்ததை மட்டுமில்லாமல் எங்களுடைய சென்டருக்கும் அவருடைய கிராமத்துக்கும் மிக பெருமையை கொடுத்தாங்க. இன்று தொடங்கிய எங்களுடைய டாக்டர் பயணம், ஏரியூரில் தொடங்கிய பயணம் இன்னும் ஒவ்வொரு கிராமத்திலும் தொடரும். நாங்கள் எங்கள் மாநிலத்தை உள்ள எல்லா கிராமத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி இந்தியாவிலுடைய கிராமங்களையும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் என்ற நம்பிக்கையுடன் கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அளவாக்கோட்டை கிராமம் வந்து சுமார் 15 வருடங்களுக்கு முன்பு உயர்நிலைப் பள்ளியாக இருந்தது. இந்த பள்ளியில் படித்த பல மாணவர்கள் வெளிநாடுகளில் பல விதமான நல்ல உயர்ந்த வேலைகளில் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் தான் பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னால் இயன்ற அளவு நிதியுதவி செஞ்சு இந்த அளவாக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த நீட் மையத்துக்கு பெரிய முதலீடுகளை கொடுத்து பிள்ளைங்களுக்கு, கிராமப்புற பிள்ளைங்களுக்கு ஒரு இலவசமான கல்வி, அதுவும் தரமான கல்வியை கொடுத்து நம்ம கிராமத்தை நல்ல நிலைப்படுத்தணும். நம்ம கிராமம் மட்டும் இல்லை, சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த மையத்தின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு மிகச்சிறந்த ஆசிரியர்களை கொண்டு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு எங்களுடைய கிராமத்திற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பெருமையினுடைய நிகழ்வுகள் வருங்காலத்திலையும் அதிகமாக தொடர வேண்டும் என்று கிராமத்தினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லேர்னிங் சிவாங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.